அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைக்குள் இருக்கும் கன்னி பெண்ணை விடவும் அதிகம் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள் அறிவிப்பவர் அபு சகித் அல் குத்ரி ரவி அன்ஹு நூல் புகாரி ஹதீஃப் எண் மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வெட்கம் என்பது இறை நம்பிக்கையாளரிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை உணர்த்தும் விதமாக வெட்கத்தை ஈமானுடைய ஒரு கிளையாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே நம்முடைய இறை நம்பிக்கை முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் வெட்கம் என்கிற பண்பும் இருந்தால்தான் நாம் ஈமானில் பரிபூரணத்துவம் பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது ஏன் இந்த அளவிற்கு வெட்கம் என்கிற ஒரு பண்பை இஸ்லாம் வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் நல்லவற்றை செய்யாமல் விலகிச் செல்வதற்கும் தீமையை துணிவோடு செய்வதற்கும் அவனுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பிரதானமான காரணம் வெட்கமின்மை என்பதுதான் பல தவறுகளை செய்யக்கூடியவர்கள் பல நேரங்களில் அதை செய்ய யோசிப்பதற்கு முக்கிய காரணம் அது தவறு என்று தெரிந்திருந்தும் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தும் செய்யாமல் விலகி செல்வதற்குரிய காரணங்களுள் ஒன்று யாராவது பார்த்து விடுவார்களே யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்வது என்கிற அந்த வெட்க பண்பு அவரை தவறை விட்டு தடுக்கிறது அன்பிற்குரியவர்களே தவறு செய்யக்கூடியவர்களுக்கே இந்த பண்பு இந்த அளவிற்கு உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் அறவே தவறு செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இருப்பவர்கள் வெட்கம் என்கிற பண்பை சுமந்து கொண்டால் பல தவறுகளை விட்டு விலகிக் கொள்வதற்கும் பல நன்மைகளை செய்வதற்கும் இது வாய்ப்பாக இருக்கும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நம்முடைய சுயமரியாதையை பாதுகாத்து வாழ்வதற்கு வெட்கம் என்கிற பண்பு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக வாபில